ஸோ போன கிளாஸில் நம்ம மூணாவது அங்கம் முடிச்சிட்டோம், நாலாவது அங்கம் ஆரம்பிக்க போகிறோம். அதாவது போன கிளாஸில் வந்து சர்வீலக்கன் சாருதத்தன் வீட்டில் பூந்து அந்த இதை திருடியாச்சு, சுவர்ண பாண்டத்தை. இப்போ வந்து சீன் வந்து நெக்ஸ்ட் இப்போது வசந்த சேனா வீட்டில் சீன் போகிறது. இங்கே சதுர்த்த அங்கா தத்த பிரவிஷதி சேட்டி, சேட்டி வரா, சேட்டிங்கிறவோ வேலைக்காரி மதனிகா இல்லை சரியா. ஆக்ஞப்தாஸ்மி மாத்ரா ஆர்யாயா சகாஷம் கந்தும் ஏஷா ஆர்யா சித்திர பலக நிஷன்ன திருஷ்டி மதனிகையா சக கிமப்பி மந்த்ரயந்தீ திஷ்டதி தத் யாவது உபசர்பாமி அப்படிங்கிறா. ஸோ வந்து இது பரிக்ராமதி, நான் வந்து மாத்ரா ஆக்ஞப்தா அஸ்மி, அம்மாவினால் ஆர்டர் செய்யப்பட்டவளாக இருக்கிறேன். அம்மாவினால்னா அங்கே வசந்த சேனாவோட அம்மா, அவள் வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்லி அமைச்சிருக்கா வசந்த சேனைக்கு. ஆர்யாயாக சகாஷம் கந்தும் மாத்ரா ஆக்ஞாப்தா அஸ்மி, அம்மா கிட்ட போகிற அம்மா வசந்த சேனா கிட்ட வந்து சொல்கிறதுக்காக எனக்கு வந்து ஒரு மெசேஜ் அமைச்சிருக்கா அம்மா. ஏஷா ஆர்யா, இங்கே இருக்கா வசந்த சேனா, எப்படி இருக்காவோ அப்படின்னா சித்திர பலக நிஷன்ன திருஷ்டிகி. ஸோ அவள் வந்து எப்படின்னா சித்திர பலக்கம் அப்படின்னா ஒரு ஒரு பெயிண்டிங், ஒரு ஒரு பிக்சர் போர்டு, அதில் நிஷன்னம், நிஷன்னம்னா ஒரு மாதிரி என்கிராஸ்டாக இருக்கிற திருஷ்டிகி, தன்னுடைய பார்வையை, அதாவது ஷீ இஸ் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் தட், லுக்கிங் அட் தட் இந்த போர்டு பிக்சர். மதனிகையா சகா கிமப்பி மந்த்ரயந்தி திஷ்டதி. ஸோ அவளோட இவளுடைய அவள் பேர் என்ன, மதனிகாவோட உட்காந்துட்டு எதையோ யோசிச்சுட்டு இருக்கா. தத் யாவது உபசர்பாமி, நான் வந்து அவகிட்ட போகிறேன். இது பரிக்ராமதி போகிறா. தத்த பிரவிஷதி யதா நிர்திஷ்டா வசந்த சேனா மதனிகாச்ச. ஸோ இதை வந்து இவன் முதல்ல வந்து இவன் சொல்லிடுறா, நான் வந்து இந்த நியூஸை டெலிவர் பண்ணியானோ, இங்கே வந்து மதனிகாவும் வசந்த சேனாவும் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு தே ஆர் லுக்கிங் அட் அ போர்டு அப்படின்னு சொல்கிறா. அடுத்த சீன் வந்து வசந்த சேனாவும் மதனிகாவும் உட்காந்துட்டுருக்கிற மாதிரி சீனு சரியா. வசந்த சேனா ஹஞ்சே மதனிகே அபி சுசதிருஷி இயம் சித்ராகிருதி ஆரிய சாருதத்தஸ்ய. ஸோ வந்து இந்த சுசதிருஷி இயம் சித்ராகிருதி, இந்த பெயிண்டிங் இருக்கு பாரு சாருதத்தனுடைய இந்த பிக்சரானது, அது வந்து சுசதிருஷினா அவனுக்கு அவன் எப்படி இருக்கானோ அந்த மாதிரி உகந்ததா, இட்ஸ் அ வெரி ஃபெய்த்ஃபுல் போர்ட்ரேட் ஆஃப் இவன் சாருதத்தன். அதாவது அவன் எப்படி இருக்கானோ அதே மாதிரி இருக்குது அந்த இமேஜுங்கிற மாதிரி சொல்கிறான் சுசதிருஷி. ஆமாம் கரெக்டு அப்படிங்கிறா. கதம் துவம் ஜானாசி, உனக்கு எப்படி தெரியும், ஏன ஆர்யாயாக சுஸ்னிக்தா திருஷ்டிகி அனுலக்னா. நான் பார்த்துட்டு தானே இருக்கேன் ஆர்யாயாக வசந்த சேனாயாக, உன்னுடைய திருஷ்டிகி அனுலக்னா சுஸ்னிக்தா, உன்னுடைய கண்களானது இட் இஸ் அ டிலைட் ஃபார் யுவர் ஐஸ் அண்ட் யுவர் ஹார்ட். உன்னோட மனசுக்கும் ரொம்ப சுஸ்னிக்தா அப்படின்னா ரொம்ப ஈடுபாடோடு இருக்குது உன்னுடைய மனமும் அந்த பிக்சரில், அதே மாதிரி உன்னுடைய திருஷ்டிகி உன்னுடைய பார்வையும் அதில் டோட்டலி இன்வால்வ்டாக இருக்குது. அதை வச்சுட்டே எனக்கு தெரியறது இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் பிக்சர் ஆஃப் சாருதத்தன் அப்படின்னு புரியுறதா. அப்போ வசந்த சேனா சொல்கிறா, ஹஞ்சே கிம் வேஷவாச தாட்சிண்யேன மதனிக்கே ஏவம் பனசி. ஸோ வந்து நீ என்ன, நீ வந்து இந்த வீட்டில் இருக்கையோனோ, யுவர் ஸ்டேயிங் இந்த ஹவுஸ் ஆஃப் அ கோர்டசன்ல, ஸோ அந்த மாதிரி இருந்தாலே அந்த வாக்ஜாலம் பலவிதமான ஒரு சாமர்த்தியம் வந்துடும் இல்லையா, ஒன்லி தென் தே கேன் அட்ராக்ட் பீப்புள் இல்லையா. ஸோ அதனால் கிம் வேஷவாச தாட்சிண்யேன மதனிக்கே கிம் ஏவம் பனசி, ஹே மதனிக்கே வந்து நீ வந்து என்ன இந்த வேஷ்யா வீட்டில் இருக்கிறதுனால உன்னால் இந்த மாதிரி பேச முடியறதா சாமர்த்தியமா அப்படிங்கிறான். ஆ ஸோ உடனே மதனிகா சொல்கிறா, ஆரியே கிம் ஏவ ஜனக வேஷே பிரதிவசதி ச ஏவ அலிக தட்சிணா பவதி. என்ன இந்த வீட்டில் இருந்துட்டா, வேஷ்யா வீட்டில் இருந்துட்டா அவன் என்ன அலிக தட்சிணா பவதி, அவன் வந்து ஒரு பொய்யையா சொல்லணும் எப்பவுமே இல்லையே, அவள் சாமர்த்தியமாக உண்மையும் சொல்லலாம் இல்லையா அப்படிங்கிறா. இவோ உன்னை வசந்த சேனா சொல்கிறா, ஹஞ்சே நானா புருஷ சங்கேன சங்கேன வேஷ்யா ஜனக அலீக தட்சிணக பவதி. என்ன பண்ணுறது, ஸ்வபாவத்தோ வேஷ்யாக்கள் வேஷ்யா ஜனங்கள் எப்படி அப்படின்னா, அவள் நானா புருஷ சங்கேன பல பேரோட பல புருஷர்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுனால அவளுக்கு வந்து ஒரு பொய்யான ஒரு சாமர்த்தியம்ங்கிறது இருந்துட்டு தான் இருக்குது. என்ன பண்ணுறது அப்படிங்கிறான். புரியுதா.
ஸோ அப்படின்னு அது வந்தனிக்கா சொல்கிறா, யதா தாவது ஆர்யாயாக திருஷ்டிஹி இஹ அபிரமதே ஹிருதயம் ச தஸ்ய காரணம் கிம் பிருச்சியதே. ஸோ வந்து உன்னுடைய திருஷ்டிஹி, உன்னுடைய கண்களும் உன்னுடைய ஹிருதயம், அது ரெண்டுமே இங்கே அபிரமத்தை, இட்ஸ் டுவெல்லிங் இயர், அதுக்கு என்ன காரணம் வந்து ஏதாவது வந்து கேட்கணுமா? புரியுறதா? உன்னோட மனசானது, உன்னோட மனசும் உன்னோட திருஷ்டியும் அவனுடைய அந்த பிக்சரை பார்க்கும்போது, அவனுடைய அந்த சித்திரத்தை பார்க்கும்போது ஹவு இட் இஸ் இன்வால்வ்டு, அதை பற்றி ஏதா நீ எதுக்கு ரீசன் கேட்டுக்கணுமாங்கிறாவோ. இது வந்து சூசதிருஷியா இல்லையா, அந்த சூசதிருஷிங்கிறது அவனுடைய போர்ட்ரேட் வந்து பர்ஃபெக்டாக வரையப்பட்டிருக்கிறதுங்கிறது ஒன்று எடுத்துக்கலாம். இன்னொன்று எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, வசந்த சேனாவுக்கு சூசதிருஷியா இருக்கானா, அவளுக்கு இது வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரியும் எடுத்துக்கலாம். உன்னுடைய மனசும் உன்னுடைய கண்களும் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால இந்த மாதிரி க்வெஸ்சனே வாண்டாம் அப்படிங்கிறா. புரியுறதா? வசந்த சேனா சொல்கிறா, ஹஞ்சே சகீஜனாத்து உபஹசனீயதாம் ரக்ஷாமி. ஸோ வந்து நான் வந்து என்ன அப்படின்னா, மற்றவா வந்து என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு ஸ்திதியில் கொண்டு விட்டுக்க மாட்டேன். புரியுறதா? மற்றவா என்னை பார்த்து வந்து ஒரு சி வேணடா அது இப்படியே இன்வால்வ்டாக இருக்கா இவங்கிட்ட போய் அப்படின்ற ஒரு 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 விஷயத்துக்கு நான் பாத்திரமாயிட மாட்டேன் அப்படிங்கிறா. உன்னே மதனிகா சொல்கிறா, ஆர்யே ஏவம் ந இதம் சகீஜன சித்த அனுவர்த்தி அபலாஜனக பவதி. அபலாஜனக, நாங்கள் இருக்கோம் பாரு, இந்த அபலாஜனகள் எங்களை மாதிரி லேடிஸ் இருக்கா பாரு, அவள் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தன்னுடைய சகிகளுக்கு எதில் எந்த விதமாக மனோவிருத்தி இருக்கோ அதுக்கு அனுகூலமாக தான் நாங்கள்லாம் பேசுவோம். வி வில் நெவர் ஹர்ட் தெம் அப்படிங்கிறான், எங்களை மாதிரி அபலாஜனக்கள். ஏன்னா இவளே வந்து சி மதனிகா, இவ வசந்த சேனாங்கிறவோ ஒரு கோர்டசனாக இருந்தாலும் இந்த மதனிகாங்கிறவோ அவகிட்ட தானே வேலை பண்ணுறான், அவளுக்கு தாசியாக தானே இருக்கா. புரியுறதா? அவ கீழே தானே, அதை அவளை வந்து அங்கேருந்து ரிலீவ் பண்ணுறதுக்கோசரம் தானே ஷர்வி இலக்கன் அந்த பைசாவே திருடின்னு வரான், அந்த நகைகள்லாம் திருடுறான் இல்லையா. ஸோ வந்து அந்த மாதிரி எங்களை மாதிரி அபலாஜனங்கள் வந்து எப்படி இருப்பா அப்படின்னா, சகிக்கு வந்து என்ன என்ன தகுந்த வார்த்தைகளோ, அவளுக்கு என்ன விஷஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்களாம் பேசுவோம் அப்படிங்கிறா. இப்போ வந்து அந்த பிரதமா சேட்டி, அதாவது அந்த சேட்டி வந்து அம்மா நியூஸ் சொல்லி அனுப்புகிறா பாருங்கோ, அந்த சேட்டி வந்து இப்போ ஒரு நியூஸ் கொடுக்க வரா. ஆரியே மாதா ஆக்ஞாபயதி கிரகீத அவகுண்டனம் பக்ஷத்வாரே சஜ்ஜம் பிரவகணம் தத் கச்சா இதி. அம்மா வந்து உனக்கு மெசேஜ் கொடுத்துருக்கா, வாசலில் வந்து சஜ்ஜம் பிரவகணம், ஒரு நல்ல டெக்கரேட் பண்ண ஒரு பிரவகணம்னா ஒரு வண்டி, அது வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கு. அது எப்படின்னா கிரகீத அவகுண்டனம், இட்ஸ் எ க்ளோஸ்டு கேரேஜ், ஸோ அது வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கு பக்ஷத்வாரே. ஸோ வந்து போ, நீ போய் அந்த பல்லக்கில் ஏறிக்கோ அப்படிங்கிற மாதிரி. சரியா? இன் ஜென்ரல் பிரவகனம் அப்படின்னா பல்லாக்குன்னு அர்த்தம், அது பேலன் குவின்னு அர்த்தம். பட் இந்த இடத்துல இட் இஸ் பீன் யூஸ்ட் ஆஸ் அ சேரியட், க்ளோஸ்ட் சேரியட் மாதிரி. சரியா? ஸோ வசந்த சேனா சொல்கிறா, ஹஞ்சே கிம் ஆரிய சாருதத்தக மாம் நேஷியதி. ஸோ வந்து எனக்கு ஆரியன் சாருதத்தை நம்பிச்சிருக்கானா இந்த வண்டியை அப்படிங்கிறா. உடனே சேட்டி சொல்கிறா, ஆரியே ஏன பிரவகணேன சக சுவர்ண தச சாகசிரிக அலங்கார அனுப்பிரேஷிதாக. அவன் வந்து இந்த வண்டியோட என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, ஆர்னமெண்ட்ஸ் கொடுத்துருக்கான், விச் ஆர் ஒர்த் எவ்வளோ அப்படின்னா 1000 தங்க காசுகளுக்கு ஒர்த்தான அலங்கார பூஷணங்கள் அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னாலே அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் இது சாருதத்தன் கிடையாது, அவன்கிட்ட கொடுக்குற அளவுக்கு இவ்வளோ பைசா கிடையாது, அவன் தரித்திர ஸ்தித்தியில் இருக்கான்னுட்டும். உடனே இவ கேட்குறா வசந்த சேனா, கஹ புனக சஹ, யார் அவன் அப்படிங்கிறான். ஏஷக ஏவ ராஜ ஷியாலக சம்ஸ்தானகா. இது யார் அப்படின்னா, ராஜா ஷியாலன் அந்த இவன் சம்ஸ்தானகன் இருக்கானே ஷகாரன் அவன் அப்படிங்கிறான். உடனே வந்து வசந்த சேனா சக்ரோதம், அபேஹி மா புனரேவம் பனிஷ்யசி, கிளம்பு இங்கேருந்து, திருப்பி இந்த மாதிரி எதுவும் பேசாத என்கிட்ட அப்படிங்கிறான். உடனே வந்து சேட்டி, பிரசீதத்து பிரசீதத்து ஆர்யா சந்தேஷேன அஸ்மி பிரேஷிதா, சந்தேஷேன பிரேஷிதா அஸ்மி, நான் வந்து ஐ பீன் சென்ட் வித் திஸ் மெசேஜ், எனக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது, நான் யாரையும் அழைச்சின்னு வரல, நீ வந்து கூல் டவுன், காம் டவுன், காம் டவுன் அப்படிங்கிறா. உடனே வசந்த சேனா சொல்கிறா, அகம் சந்தேஷஸ்ய ஏவ குப்பியாமி,
நான் வந்து எனக்கு வந்து இந்த இந்த மெசேஜாலே எனக்கு கோபம் வருது. ஈஆர்சி போட்டுக்கோங்க. அகம் சந்தேஷஸ்ய ஏவ கோப்யாமி. இந்த இந்த மெசேஜாலே எனக்கு கோபம் வருது. இதுல வந்து இந்த சஷ்டி யூஸ் பண்ணதுக்கு ஏதாவது காரணம் எங்க எனக்கு யாருக்கிட்டேந்து அந்த இது வந்திருக்கு, அந்த வண்டி வந்திருக்கு அப்படிங்கிறத கேட்ட உடனே எனக்கு வந்து கோவம் வருது. ஆரியன் இவன் அமிச்சிருக்கான்னுட்டோ. ஸோ பியாண்ட் தட் எதுவுமே பேசாத அப்படிங்கிறான். புரியுதா? அகம் சந்தேஷஸ்ய ஏவ குப்பியாமி. அந்த அந்த மெசேஜாலே ஐ எம் வெரி ஆங்கிரி. ஸோ உன்னே வந்து இப்போ சேட்டி கேட்குறா, தத் கிம் இதி மாத்திரம் விஜ்ஞாபயிஷ்யாமி. அம்மாவுக்கு வந்து இப்போ நான் என்ன வந்து மெசேஜ் சொல்கிறது அப்படிங்கிறா. உடனே வசந்த செல்றா சொல்கிறா, ஏவம் விஜ்ஞாபைத்தவ்யா. ஸோ அம்மாவுக்கு வந்து த மெசேஜ் ஹேஸ் டு பி சென்ட் லைக் திஸ். எப்படி அப்படின்னா, யதி மாம் ஜீவந்தீம் இச்சசி ததா ஏவம் ந புனரகம் மாத்ரா ஆக்ஞாபை தவ்யா. நான் உயிரோடு இருக்கணும்னு அவன் விரும்புகிறான்னா இந்த மாதிரி ஒரு ஆர்டர் அம்மாவால் எனக்கு அனுப்பப்படக்கூடாது இன் ஃபியூச்சர். புரியுறதா அப்படின்றா. உடனே சேட்டி வந்து சொல்கிறா, எதா தே ரோச்சத்தே ஆஸ் யூ ப்ளீஸ், நீ எப்படி விரும்புகிறியோ. இது நிஷ்கிராந்தா போயிடுறா. ஸோ இப்போ வந்து வசந்தசேனா, மதனிகா, இந்த சேட்டி சேட்டி வந்து மெசேஜை கொடுத்துட்டு போயிடுறா. இப்போ வந்து சீன் வந்து பிரவிஷ்ய சர்வீலக்கன்னோட சீன் வருது. சர்வீலக்கன் திருடியாச்சு, நைட்டு முடிஞ்சாச்சு அவனுக்கு வேலை. இப்போ வந்து கார்த்தால நடக்கிற விஷயம் பிரவிஷ்ய சர்வீலக்கா அவன் சொல்கிறான், தத்வா நிஷாயாக வச்சனீய தோஷம் நித்ராம்ச்ச ஜித்வா நிருபதேஷ்ச ரக்ஷியான் ச ஏஷ சூரியோதய மந்தரஷ்மிஹி க்ஷப அக்ஷயாத்து க்ஷபாக்ஷயாத்து சந்திர இவ அஸ்மி ஜாதா. ஸோ நான் வந்து என்ன அப்படின்னா, நிஷாயாக வச்சனீய தோஷம் தத்துவா. நான் வந்து அதாவது உலகத்தில் வந்து என்ன அப்படின்னா, ஒருத்தன் திருடிட்டான் அப்படின்னா அவன் திருடுறான், அப்புறம் அந்த வீட்டில் இருக்கிறவா வந்து சேஃபாக இல்லை, அதெல்லாம் ஒன்று ஒரு சைடு. இன்னொரு சைடு அப்படின்னா, இன்னொரு சைடு என்ன அப்படின்னா, இந்த ராத்திரி தான் எல்லாத்துக்கும் காரணம் இல்லையா. ராத்திரிங்கிறது எல்லா விதமான திருட்டுக்கும் ராத்திரிங்கிறது தான் காரணம். ஸோ அந்த மாதிரி ஒரு வச்சனீய தோஷத்தை நான் நிஷாயாக தத்வா நான் வந்து ராத்திரிக்கு கொடுத்துட்டு, முன்னாடியே படித்தோம் இல்லையா ஃபஸ்ட் அங்கத்தில், பகுதோஷாகி சர்வரி. பலவித தோஷங்களுக்கும் காரணம் எது, இந்த சர்வரி வந்து இருட்டானது பலவித தோஷங்களுக்கும் காரணமாக அமைந்துள்ளதுன்னு நம்ம பிரதமாங்கத்திலே முடிக்கும் போது பார்த்தோம். ஸோ அதே மாதிரி நிஷாயாக வச்சனீய தோஷம் தத்துவா, நான் பண்ண திருட்டு காரியத்துக்கு எதுக்கு மேலே தோஷம் கொடுத்தாச்சு அப்படின்னா, நிஷாயாக இருட்டு, அந்த இரவுக்கு வந்து வச்சனீய தோஷம், அந்த இருட்டால் தான்ப்பா எல்லாம் ஆச்சு, ராத்திரியால் தான் ஆச்சு அப்படின்னு. நித்ராம்ச ஜித்வா நிருபதேஷ்ச ரக்ஷியான். ஸோ வந்து நான் என்ன அப்படின்னா, நித்ராம்ச ஜித்வா அவள் வந்து தூங்கின்றிருக்கிறா, அந்த சமயத்தில் தான் நான் திருடுறேன் இல்லையா. அவள் தூங்கின்றிருக்கிற நித்ராம்ச ஜித்வானா அவள் தூக்கத்தை நான் இன்னொரு பண்ணிட்டேன். நிருபதேஷ்ச ரக்ஷியான் அப்படின்னா, ஐ எஸ்கேப் மை செல்ஃப் ஃப்ரம் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த சோல்ஜர்ஸ். அவளாம் அங்கே இருக்கா, எல்லாமே நான் தப்பிச்சாச்சு. சஹ ஏஷஹ சூரியோதய மந்த ரஷ்மிஹி க்ஷபாக்ஷயாத் சந்திர இவ அஸ்மி ஜாதக. சஹ ஏஷஹ, சஹ ஏஷஹங்கிறவன் அந்த இந்த நான் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த அப்படின்னா முன்னாடி வந்து ஃபஸ்ட் லைனில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காளே, வச்சனீய தோஷம் நிஷாயாக தத்துவா நித்ராம்ச ஜித்வா நிருபதேஷ்ச ரக்ஷியான், அதுக்கிட்டேந்தும் காப்பாத்திண்டு தப்பிச்சுட்டு, அப்படிப்பட்ட சக மேலே சொல்லப்பட்ட அந்த மாதிரி இருக்கிற ஏஷகா. சாரிமா, ரக்ஷியான்ங்கிறது வந்து உனக்கு வந்து தித்தியால தானமா இருக்கு. அப்ப எப்படிமா அதை வந்து எதுவா எடுத்துக்கிறேன் இங்க வந்து ரக்ஷியான் ரக்ஷியான்னு இருப்பத்தேகே, ராஜாக்களினுடைய ராஜாவினுடைய ரக்ஷியானு அவளுடைய இவாக்கிட்டேந்து எஸ்கேப் ஆன மாதிரி எடுத்துக்கணும் சார், அது அர்த்தம்.
அந்த சித்துவாங்கிறது ரெண்டுத்துக்கும் சேர்த்து வரும் இல்லையா? ஆமா, அவளையும் நான் அவ கிட்டேந்தும் நான் வந்து அந்த ரக்ஷண பண்றாளே பட்டர்கள். நித்ராம் சச்சித்துவா சுபதேஹ ரக்ஷயாம் சச்சித்துவா. ஆமா ஆமா, அவ ரெண்டு பேரையும் நான் வின் ஓவர் பண்ணிட்டு அவகிட்டேந்தும் நான் எஸ்கேப் ஆயிட்டுன்னு அர்த்தம். அந்த ரக்ஷியான் ஜித்துவானா, இங்கிறது நான் டைரக்டா ஜித்துவான்னு சொல்லிட்டேன்னா அவன் வந்து சோல்ஜர் யாரோடையும் ஒன்றும் சண்டெல்லாம் போடலையில. ஆமா ஆமா, சி இவன் வந்து டைரக்டா யாரையும் அட்டாக்லாம் பண்ணல, யாரோடையாவது சண்டை போட்டா வின் பண்ணான். புரியுதா? அதாவது ஹீ காட் த பெட்டர் ஆஃப் த சோல்ஜர்ஸ். அவ கண்லேந்து அகப்படாம எஸ்கேப் ஆயிட்டான் அந்த மாதிரி. சரியா? நிற்பதேஷ்ட ரக்ஷியான்னு அவ கிட்டேந்து மறைஞ்ச அந்த இந்த நான், அப்படிப்பட்ட இந்த சர்வீலக்கனான நான், சூரியோதய மந்த ரஷ்மிகி க்ஷபாக்ஷயாத்து சந்திர இவ அஸ்மி ஜாதக. எப்படி அப்படின்னா, எப்படி வந்து நான் வந்து எனக்கு வந்து மந்தரஷ்மிகி, நான் வந்து அந்த ஒரு 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 ஒளியானது, எப்படி வந்து சூரியோதய மந்தரஷ்மிகி சந்திரஹ இவ அஸ்மி அகம், சூரியனோட ஒளி வந்தப்புறம் எப்படி வந்து சந்திரனுக்கு வந்து ஒரு மந்தரஷ்மி ஆயிடுறானோ, குறைந்து விட்ட ஒளியோடு டிம் ஆயிடுறானோ, அந்த மாதிரி குறைந்த ஒரு சந்திரனை போல் நான் ஆகிவிட்டேன். புரியுறதா? சரியா? நான் வந்து ஐ பிகேம் டல் லைக் த மூன். புரியுறதா? அகம் சந்திரஹ இவ, இங்க உபமா அலங்காரம். அப்படிப்பட்ட இந்த திருட்டு தொழிலை பண்ண நான், இந்த வந்து க்ஷபா, க்ஷபானா இரவுன்னு அர்த்தம், க்ஷயாத்து அந்த க்ஷபா க்ஷயாத்து அந்த இரவு ஆனது க்ஷயாத்து, அதனுடைய முடிவில் எண்டில் எப்படி சந்திரனானவன் தன்னுடைய ஒளி போய் அங்கே சூரியன் வந்து விடுறான் இல்லையா, அந்த மாதிரி நானும் ஆயிட்டேன் அப்படின்றான். சரியா? அதாவது ஒரு நிமிஷம், இந்த ஸ்லோகத்தில் வந்து நீங்கள் பார்த்தேன்னா திருட்டை வந்து அவன் நைட்டு வந்து பண்ணிடுறான். நிஷாயாக பகுதோஷம் தத்வா, அவன் பண்ண வந்து அந்த எல்லா பிளேமையும் வந்து அவன் யார் மேலே போட்டுட்டான் அப்படின்னா இருட்டு மேலே போட்டுட்டான், நைட்டு மேலே போட்டுட்டான். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஏன்னா ஜனங்கள் என்ன சொல்வா அப்படின்னா, இந்த மாதிரி க்ரைம்ஸ் எல்லாம் இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி டியூரிங் நைட்டு, ஸோ இட் இஸ் த ஃபால்ட் ஆஃப் த நைட் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா முன்னாடியே படித்தோம் பகுதோஷாகி சர்வரின்னுட்டோம். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ரக்ஷியானு, இந்த ரக்ஷானுங்கிறது இன்னொரு யூசேஜ் இருக்குது, இங்கே ரக்ஷியானுங்கிறது தப்புன்னு போட்டிருக்கா. பட் இந்த இந்த சிட்டி கார்ட்ஸ், இந்த போலீஸ்மேனு இவாளுடைய கண்லேருந்து நான் வந்து மண்ணை தூவிட்டு ஓடி வந்துட்டேன். சரியா? இந்த மாதிரி என்னுடைய என்னுடைய காரியங்கள் எல்லாம் வந்து நைட்டில் முடிஞ்சுடுத்து. ஐ ஹவ் ஒன் மை ஓன் ஸ்லீப்பு. ஏன்னா நான் கண்ணு விழிச்சுட்டு இருந்தால் தான் என்னால் இந்த மாதிரி வந்து திருட முடியும். ஓகே, அதையும் நான் வின் பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த சோல்ஜர்ஸோட கண்லேருந்தும் மாட்டிக்காமல் தப்பிச்சுன்னு பழிய எல்லாத்தையும் நான் வந்து இருட்டு மேலே போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து என்னுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து முடிஞ்சுடுத்து. அது எப்படி அப்படின்னா, எப்படி வந்து அந்த நான் வந்து இருட்டு தானே எனக்கு வந்து சகாயம் பண்ணித்து, இப்போ வந்து அந்த இருட்டானது முடிஞ்சுடுத்து. அந்த சந்திரன் தன்னுடைய, ஏன்னா சந்திரனுடைய ஒளி வந்து மந்தமாக இருக்கும், அதில் வந்து அதில் தான் திருட முடியும். மற்ற எந்த ஒளியிலும் யாராலையும் திருட முடியும், சூரியன் இருக்கும்போது முடியாது. ஸோ எப்போ வந்து சூரிய ஒளி வந்துடுத்தோ அப்போது என்னுடைய அந்த பவரானது கம்மியாயிடும். அது என்னோட பவர் எப்படி கம்மியாகுது அப்படின்னா, எப்படி சந்திரன் ஒளி வந்து சூரியன் ஒளியோடு வந்த உடனே இவனுடைய சந்திரனோட ஒளி வந்து கம்மியாகுதோ, அதே மாதிரி என்னுடைய பவரும் சூரியன் வந்த உடனே கம்மியாயிடும்னு எடுத்துக்கணும். இது சரியா இருக்கா? இது சரியா இருக்கு இல்லையா? கொஞ்சம் இவனை வந்து இங்க உப்புமா வந்து என்னன்னா, இவன் ஹி இஸ் கம்பேர் டு சந்திரன். எப்படி வந்து இரவனுடைய அந்திமத்துல எண்டுல க்ஷயத்துல எப்படி சந்திரன் வந்து டிம் ஆகி, அது டிம் ஆறதுக்கு காரணம் என்ன, சூரிய ஒளி வந்துடுத்து.
சூரியனுடைய அந்த அந்த உதய ரஷ்மி, அந்த மந்த ரஷ்மினாலே இது வந்து கம்மியாயிடுது. ஸோ இவன் வந்து தீஃப், இவன் திருடுறதுக்கு வரான். இவனுக்கு சகாய பூதமாக இருக்கிறது எது அப்படின்னா இருட்டு. அந்த இருட்டில் டிம் இருட்டாக இருந்த அமாவாசை இருட்டில் அவனால் திருட முடியாது. ஹீ நீட்ஸ் லிட்டில் லைட் அட் த சேம் டைம் நாட் பிரைட் லைட், புரியுறதா? அந்த லிட்டில் லைட்டுக்கு வந்து சகாயம் எது பண்ணித்து அப்படின்னா இந்த சந்திரன். இப்போ வந்து பிரைட் லைட் வந்த உடனே நான் திருட முடியாது. ஸோ எப்படி வந்து சந்திரனுடைய ஒளி வந்து டிம் ஆகிடுதோ சூரியோதயம் ஆனப்புறம், அதே மாதிரி என்னுடைய சக்தி என்னுடைய ப்ராவஸும் குறைஞ்சி போயிடுத்து சூரியோதயத்துக்கு அப்புறம். ஏன் அப்படின்னா இந்த சூரிய வெளிச்சத்தில் ஐ கெனாட் இன்வால்வ் மை செல்ஃப் இன் மை ஒர்க் ஆஃப் தீவிங். கரெக்டாக இருக்கா சார்? ஓ சூப்பராக இருக்கு. கரெக்டாக இருக்கா சார் இது? சூப்பர். ஸோ அந்த மாதிரி இதை எடுத்துக்கணும். சந்திரன் போல நானுங்கிறதுக்கு என்ன அப்படின்னா இதுதான். தத்வா நிஷாயாக வசனீய தோஷம் நித்ராம் சஜித்வா நிருபதேஷ்ச ரக்ஷியான் சயேஷ சூரியோதய மந்தரஷ்மிஹி க்ஷபாக்ஷயாத்து சந்திரைவ அஸ்மி ஜாதா. ஸோ இங்கே சந்திரனை போல அகம் அஸ்மி அப்படிங்கிற இடத்துல இங்கே வந்து உபமா அலங்காரம். ஸோ அபிச்ச மேலும் யஹ கஷ்டித்து துவரிதகதிஹி நிரீக்ஷதே மாம் சம்பிராந்தம் த்ருதம் உபசர்பதி ஸ்திதம் வா தம் சர்வம் துலயதி தூஷிதா தூஷித அந்தராத்மா ஸ்வைஹி தோஷைஹி பவதிஹி சங்கிதா மனுஷ்யா. ஸோ இப்போ வந்து இவன் என்ன ஸ்திதியில் இருக்கான் அப்படின்னா இவன் திருடியாச்சு, முந்தின நாள் திருடிட்டான், பழியை வந்து ராத்திரி மேலே போட்டாச்சு. என்ன ஒரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் ஆஃப் அ பர்சன் என்னங்கிறது தான் இந்த ஸ்லோகம். யார் அங்கே நடந்து போனாலும் தன்னை தான் பார்க்குற மாதிரி அவனுக்கு ஒரு எண்ணம், புரியுறதா? ஏன்னா வந்து இவன் வந்து பயபீத்தத்தோடு இருக்கான், புரியுறதா? ஸோ யஹ கஷ்டித்து துவரித கதிகி நிரீக்ஷதே, யார் எவன் ஒருவன் ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் பண்ணிட்டு வரான், அவன் வந்து இவனை தான் பார்க்குற மாதிரி, அவன் மாட்டே ஏதோ ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கான், அவன் வந்து நிரீக்ஷத்தே மாம் என்ன தான் பார்க்குறானோ, ஹி ஸ்டேர்ஸ் அட் மீ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துவிட்றது. ஏன் அப்படின்னா சம்பிராந்தம், நான் ரொம்ப வந்து பயபீதம், நான் வந்து பயத்தோடு இருக்கேன். அதுக்கப்புறம் ஏகாந்தே ஸ்திதம், நான் வந்து தனியாக நின்றுட்டுருக்கேன். த்ருதம் உபசர்பத்தி சர்பத்தி என்ன தான் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அப்ரோச் பண்ணிட்டு யாரோ வராளோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது எனக்கு. வந்து சம்பிராந்தம்ங்கிறது ஒரு மாதிரி ஒரு 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 ஸ்டேட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் வச்சுக்கோங்க, நான் வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்டட் மைண்டாக இருக்கேன், ஏன்னா நான் தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நான் வந்து ஸ்திதம் அப்படியே நிச்சலமாக ஒரு இடத்துல நின்றா கூட யாராவது வந்து என்னை வந்து டக்குன்னு த்ருதம் உபசர்பதி என்னை வந்து சீக்கிரம் வந்து யாராவது வந்து ரீச் பண்ணாலோ டகால்னு என்கிட்ட வந்தாலோ எனக்கு வந்து அந்த பயம்ங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் தம் சர்வம் துளையதி தூஷிதா அந்தராத்மா, ஏன் வந்து நான் வந்து இந்த மாதிரி நான் ஏன் யோசிக்கிறேன் அப்படின்னா அந்தராத்மா என்னுடைய மைண்டானது தூஷிதா, அதனால் தம் சர்வம் துளையதி. இந்த தம் தம்னா இந்த கண்ணோட்டத்தை எல்லாத்தையும் அவள் வந்து பார்த்துருப்பாளா, நம்மளை தான் பார்க்குறாளா, நம்ம மாட்டு ஒரு கார்னரில் நிற்கிறோமே ஆனால் யாரோ ஒருத்தர் ஓடி வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கு, இந்த எல்லாமே யாருக்கு வந்து துளையது, யாருக்கு வந்து பரீட்சதே அப்படின்னா ஒரு தூஷிதக அந்தராத்மா, எவனுக்கு வந்து அவனுடைய உள் மனசானது தூஷிதமாக இருக்கோ, ஒரு ஒரு கலுஷிதமாக இருக்கோ, ஒரு பயத்தை உண்டு பண்ணுறதா இருக்கோ. ஏன் அப்படின்னா ஸ்வைஹி தோஷைஹி பவதிஹி சங்கிதா மனுஷ்யா. ஸோ உலகத்தில் சாமான்யமாக மனிதர்கள் எப்படி இருப்பா அப்படின்னா தன்னுடைய தோஷத்தினாலே அவளுக்கு வந்து ஒரு ஒரு சங்காவானது இருந்துகிட்டே இருக்கும், ஒரு டவுட் ஆனது இருந்துகிட்டே இருக்கும், ஏன்னா அது அவளுடைய சொந்தமான ஒரு தப்பு, அதனாலேயே அவளுக்கு வந்து மனசு வந்து உறுத்திகிட்டே இருக்கும், தன்னுடைய தப்பே தான் வந்து ஒருவனை உறுத்திகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ வந்து இங்கே வந்து அர்த்தாந்தரநியாசம், இங்கே சாமானியோக்தி என்னது ஸ்வைஹி தோஷைஹி பவதிஹி சங்கிதா மனுஷ்யா, அதுக்கு வந்து விசேஷமாக சொல்கிறது என்ன அப்படின்னா தம் சர்வம் துளையதி தூஷிதா அந்தராத்மா, தூஷிதா சாப்பராதேன வர்த்தமானம் ஒரு அந்தராத்மாவோடு இருக்கிற ஒத்தனுக்கு தான் இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டமானது இருக்கும். ஏன் அப்படின்னா உலகத்தில் மனுஷ்யா சங்கிதா, அவனுக்கே அவன் ஒரு டவுட்ஃபுல்லாக இருப்பான், ஏன் ஸ்வைஹி தோஷைஹி சங்கிதா பவதி, தன்னுடைய சொந்த தப்புனாலேயே அவனுக்கு வந்து தன்னோட மனசானது உறுத்தினே இருக்கும், புரியுறதா? கிளியராக இருக்கா? ஸோ மேலும் இன்னும் சொல்கிறான்,
ஷர்வீலகனே, மயா கலு மதனிகாயாக கிருத்தே சாகசம் அனுஷ்டிதம். ஸோ வந்து நான் என்னால் வந்து இந்த சாகசம், இந்த இந்த ரிஸ்கியான ஒர்க்கு வந்து எதனால் பண்ணப்பட்டது அப்படின்னா, மதனிகாக்காக பண்ணப்பட்டது. அதாவது மதனிகாவை இப்போ வந்து வசந்த சேனாவோட இதுலேருந்து விடுபடுத்தணும் அவளுக்கு, அவனுக்கு அதுக்கு தான் இந்த மாதிரி ஹி நீட்ஸ் மணி ஃபார் தட். இவங்கிட்ட பைசா கிடையாது, அதுக்காக தான் வந்து அவன் திருட்டு வேலையில் இறங்கினான். ஸோ வந்து மதனிகா அவள் வந்து மீட்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ரிஸ்கியான காரியம் என்னால் செய்யப்பட்டது. பட் இதில் வந்து நான் வந்து சில இதெல்லாம் எனக்கே நான் வச்சுருந்தேன், இந்த இடத்துலலாம் திருடப்படாது அப்படின்னு. எங்கே எங்கெல்லாம் அப்படின்னா, பரிஜன கதாசக்தா கஷ்டித்து நரகா சமுபேட்சிதா குவச்சிதபி கிருஹம் நாரீநாதம் நிரீக்ஷ்ய விவர்ஜிதம் நரபதி பலே பார்ஷ்வாயாதே ஸ்திதம் கிருஹதாருவத் வியவசித சதைஹி ஏவம் பிராயைஹி நிஷா திவசீகிருதாக. வந்து என்ன அப்படின்னா, அப்படியே நான் வந்து இன்னைக்கு பிளான் பண்ணி நாளைக்கு போய் திருடிட்டு வந்த மாதிரிலாம் இல்லை, நான் பல நாள் என்னுடைய காரியத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருந்த நாட்கள் பல. எப்படி அப்படின்னா, பரிஜன கதாசக்தா கஷ்டித்து நரக சமுபேட்சிதா, எவனோ ஒருத்தன் வந்து சில இடத்துல வந்து ஒரு ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய சர்வெண்ட்டுக்கிட்ட பேசிட்டு இருந்திருப்பான் பிஸியாக, நான் அவன்கிட்ட போய் தகால்லாம் அடிச்சுட்டு ஓடலை. அதுக்கப்புறம் குவச்சிதபி கிருஹம் நாரீநாதம் நிரீக்ஷ விவர்ஜிதம், ஏதோ ஒரு ஹவுஸ் ஹோல்டு அங்கே வந்து ஸ்திரீகள் மாத்திரம் அந்த வீட்டில் வந்து இருந்துட்டுருக்கா, அப்படின்னா புருஷர்கள் இல்லாத இடம், ஸ்திரீகள் தான் அந்த வீட்டு நிர்வாகத்தை பண்ணிட்டு அவள் தான் சம்பாதிச்சுட்டு அந்த வீட்டை வந்து நிர்வாகம் பண்ணிட்டுருக்கா. அப்படி இருக்கிற வீட்டுகள் என்னால் விவர்ஜிதம் விடப்பட்டன, நான் அந்த மாதிரி வீட்டை அட்டாக்கே பண்ணலை. அதுக்கப்புறம் நரபதி பலே பார்ஷ்வாயாத்தே ஸ்திதம் கிரகதாருவத்து, அங்கே வந்து ராஜாக்களினுடைய பலம், அந்த சோல்ஜர்ஸ் வந்துட்டா அப்படின்னா பார்ஷ்வாயாத்தே, அவா என் பக்கத்தில் வந்துட்டா அப்படின்னா கிரகதாருவத்து ஸ்திதம். எப்படி வந்து ஒரு ஒரு உட்டன் பில்லர், ஒரு ஒரு வீட்டுக்கு உட்டன் பில்லர் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்திரமாக அந்த இடத்துல அப்படியே ஸ்தம்பமாக நான் நின்றுட்டேன். இந்த மாதிரி பலவிதமாக இங்கே வேண்டாம் அங்கே வேண்டாம் அங்கே வேண்டாம் இங்கே வேண்டான்ட்டு வியவசித சதைஹி ஏவம் பிராயைஹி நிஷாகா திவசீகிருத்தாக. ஸோ பல பல நாட்கள், பல நைட்ஸ் வந்து ஆர் டேர்ன்ட் இன்டு டே ஃபார் மீ. அப்படின்னா என்னால் வந்து காரியங்கள் பண்ண முடியல, என்னுடைய விவசிதம், விவசித சதைகி, விவசிதம்னா ஆக்ட்னு வச்சுக்கோங்க, என்னுடைய 100 விதமான பிளான்ஸ் அண்ட் ஆக்ட் செய்யப்படவில்லை. ஏன்னா ஜென்ரலி இது தீவிங் வந்து இட் ஹேப்பன்ஸ் இன் த நைட்டு. பட் டியூ டு த அபவ் ரீசன்ஸ், எது அப்படின்னா சோல்ஜர்ஸ் இருப்பா, அப்புறம் அவள் வந்து பரிஜனாளோட பேசின்னு இருப்பா, நான் டகால்னு போய் அவகிட்டேருந்து பிச்சேன்னா அவள் ரெண்டு பேரும் என்னை பிடிச்சுருவா, அப்புறம் வந்து ஒரு 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 ஸ்திரீகள் மாத்திரம் விவகாரம் பண்ணிட்டு இருக்கிற வீட்டுக்குள்ளே நான் போக முடியாது, இந்த மாதிரி பலவிதமான ஒரு சர்ச்சையில் என்னுடைய பிளானில் நிஷாகா திவசீகிருத்தாக. அப்படின்னா என்னுடைய ராத்திரிகள் எல்லாமே எனக்கு போயிடுது, எல்லாமே வந்து அந்த மாதிரி பிளான் பண்ணி பிளான் பண்ணி ஐ குடன்ட் எக்ஸிக்யூட். புரியுறதா? இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு பலவிதமாக பிளான் பண்ணி நான் விட்டாச்சு. சரியா? இங்க வந்து இவர் அர்த்தாந்தர நியாசம்னு கொடுத்துருக்கார், பட் வந்து எனக்கு அர்த்தாந்தர நியாசம் காவியலிங்கம் வேணா சொல்லிக்கலாம், அர்த்தாந்தர நியாசம் எனக்கு புலப்படலை சார், என் புக்கில் அர்த்தாந்தர நியாசம்னு கொடுத்துருக்கார், ஐ டோன்ட் திங்க் ஸோ. சரியா? வசந்த சேனாஸ் ஹவுஸ் இப்ப வந்து இந்த சீன் வருது, வசந்த சேனாவும் மதனிகாவும் பேசிட்டு இருக்கிற சீனு. வசந்த சேனா சொல்றா, அஞ்சே இதம் தாவது சித்திர பலகம் மம ஷைனியே ஸ்தாபயித்வா தாளவிருத்தகம் கிரகித்வா லகு ஆகச்ச. ஸோ வந்து நீ வந்து இந்த சித்திரபலகம், இந்த பிக்சரை வந்து என்னோட பெட்டு மேலே வச்சுட்டு ஸ்தாபய் ஷைனியை ஸ்தாபயித்வா தாளவிருத்தகம் கிரகித்வா லகு ஆகச்ச. ஃபேனு அந்த விசிறி எடுத்துட்டு சீக்கிரம் வா, லகு ஆகச்சன்னா ஃபாஸ்ட்டாக வா அப்படின்னு அர்த்தம், உடனே வா அப்படின்னு அர்த்தம். சரியா? மதனிகா இது பலகம் கிரகித்வா நிஷ்கிராந்தா, அந்த போர்டை எடுத்துட்டு போகிறா
எதா ஆர்யா ஆக்ஞா பயதி ஆஸ் யூ ஆர்டர். அப்போ வந்து இவன் வந்து வசந்த சேனா வீட்டு வாசலில் வரான் நம்ம ஷர்வீலக்கன். இதம் வசந்த சேனாயாக கிரகம் தத் யாவது பிரவிஷாமி, இதுதான் வந்து வசந்த சேனையோட வீடு. நான் கோயிங் டு என்டர் நவ். குவனுமயா மதுனிகா திருஷ்டவ்யா, நான் வந்து எப்படி வந்து ஹவு லை ஃபைண்டர் அப்படிங்கிறான். தத்த பிரவிஷதி தாளவிருந்த ஹஸ்தா மதுனிகா, அங்கே வராவோ அந்த ஃபேனும் விசிறி எடுத்து நான் வரா. திருஷ்டுவா பார்த்துட்டு ஐயே இயம் மதுனிகா, தோ இங்கே இருக்காளே மதுனிகா அப்படிங்கிறான். அவனே ஒரு அவளை பார்த்தோடனே வர்ணிக்கிறான். மதனமபி குணைகி விசேஷயந்தி ரதிரிவ மூர்த்திமதி விபாதியா இயம் மம ஹிருதயம் அனங்கவன்னி தப்தம் பிருஷமிவ சந்தன சீதலம் கரோதி. ஸோ மம ஹிருதயம், என்னுடைய ஹிருதயமானது எப்படி அப்படின்னா அனங்கவன்னி தப்தம் மம ஹிருதயம். அனங்கன்னா மன்மதன், மன்மதன் அவனுடைய தாபம் காமங்கிற ஒரு வன்னினால் தப்தம் தபித்து கொண்டு இருக்கின்ற என்னுடைய ஹிருதயத்தை சந்தன சீதலம் இவ பிருஷம் கரோ, சந்தனம் சந்தன சந்தனம் இவ சீதலம் பிருஷம் கரோதி. எப்படி சந்தனத்துக்கு ஒரு சீதலதாங்கிற ஒரு தன்மை இருக்கோ அந்த மாதிரி என்னை குளிர வைக்கிறா என்னுடைய ஹிருதயத்தை. என்னுடைய ஹிருதயம் எப்படி தப்பிச்சுட்டு இருக்கு அப்படின்னா அனங்கவன்னி தத்தம் ஹிருதயம் அப்படிங்கிறான். ஃபஸ்ட்டு இவளை பார்த்தோன்னே வர்ணிக்கிறான் என்ன, மதரமபி குணைஹி விசேஷயந்தி. இவ வந்து ஷீஸ் எக்ஸலிங் மன்மதா இன் ஹர் பியூட்டி, அவ்வளோ அழகாக இருக்கா இவோ. ரத்திரவ மூர்த்திமதி விபாதி யாயம், இவ வந்து சாட்சாத் இவ யாரு அப்படின்னா ரதி தான். அதாவது மதனமபி குணைகி விசேஷயந்திங்கிற இடத்துல மதனனை கூட இவளுடைய குணங்களினால் அழகு என்கிற ஒரு குவாலிட்டியினால் விசேஷயந்தி. இவ வந்து எக்ஸல் பண்ணுறாங்கிறத விட மதனனே இவளை பார்த்து மயங்கிடுவாங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரதிரிவ மூர்த்திமதி விபாதி யாயம், யா இயம் இந்த மதனிகாவானவள் ரத்தியே, ஷீ இஸ் அன் என்ன சொல்கிறது, ஷீ இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ரதி, த எம்பாடிமெண்ட் மாதிரி. ரத்தியே ஒரு ஷரீராகாரமாக இருந்தா மூர்த்திமதி, ரத்தியே மூர்த்திமதியாக இருந்தா எப்படியோ அந்த மாதிரி இவ விபாதி பரிமளிக்கிறாள். மேலும் இவ என்ன பண்ணுறா அப்படின்னா அனங்க வன்னி தப்தம் நம்ம ஹிருதயம், அனங்கன் அவன் அந்த காமனால் தாபம் தாபத்துக்கு உள்ளாக்கப்பட்ட என்னுடைய ஹிருதயம் ஹிருதயத்தை மனதை சந்தனம் எப்படி ஒரு சீதலதாவை கொடுக்குமோ அந்த மாதிரி எனக்கு பண்ணிடுறா. இங்கே வந்து சந்தனம் வந்து நிஜமாகவே சந்தனத்தை வச்சு இங்கு இவனுக்கு குளுமையை உண்டாக்கலை, அந்த சந்தனத்தில் இருக்கிற அந்த சீதலங்கிறது அந்த சீதலங்கிறது இட்ஸ் அ குவாலிட்டி குணம் இல்லையா, அதனால் இங்கே வந்து குணத்து மூலமாக ஒரு சம்பாவனா பண்ணியிருக்கிறதுனால இங்கே குணோத்பிரேக்ஷா. முன்னாடி இதில் வந்து ரதிரீவ மூர்த்திமதிங்கிற இடத்துல ஒரு மூர்த்திமதிங்கிறது ஒரு ஃபார்ம் ஒரு திரவியாகாரமாக ஆக்கிறா, அங்கே ஒரு எக்ஸாஜிரேஷன் கொடுத்ததுனால அங்கே திரவியோத்பிரேக்ஷா. இது ரெண்டு தான் எனக்கு கொடுத்துருக்கார். சரியா இருக்கா? அதுக்கப்புறம் மேலும் மதனிக்கே அப்படின்னு கூப்பிடுறான். உடனே திருஷ்டுவா பார்த்துட்டு அஹோ கதம் ஷர்வீலகா, ஷர்வீலகனா, ஷர்வீலக ஸ்வாகத்தம் தே, உனக்கு வெல்கம். உனக்கு கஸ்மின் துவம், நீ வந்து கஸ்மின் துவம் அப்படின்னா என்ன, வாட் பிரிங்ஸ் யூ வியர், எதுக்காக இங்கே வந்திருக்கேங்கிற மாதிரி எந்த காரணத்துக்கோசரம் நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க, பிகாஸ் அதில் பல அர்த்தம் இருக்குது. வசந்த சேனா வீட்டுக்கு நீ எதுக்கு வந்திருக்கேங்கிற ஒரு அர்த்தம் இருக்கணும். தனக்கு பிடிச்ச ஷர்வீலகன் எப்படி வந்து இந்த வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்கிற ஒரு பயம் அவளுக்கு. இவளுக்கு தாசியா தானே பணி புரியுறா, ஐ டோன்ட் திங்க் சோ ஷீ இஸ் அ கோர்டிசான். இவளுக்கு தாசியா தான் இருக்கு தெரியல, பின்னாடி போக போக தான் கதை தெரியும் அவளுக்கு. வசந்த சேனாவோட பேசறச்சே அநேக புருஷ சம்சர்கேனங்கிற மாதிரிதான் கேக்குறா கேள்வி. ஆமா நம்ம ஏன்னா அது அதுல அந்த மாதிரி பல புருஷ சம்சர்கத்துல இருக்கிறவாளுக்கு இந்த மாதிரி பேச்சு வருங்கிறா. இப்ப இவளும் அந்த மாதிரியா என்னன்னு தெரியல, ஆக மொத்தம் தாசியா இருக்கா இந்த வீட்டுல, அதுல இருந்து மீட்கிறதுக்கு தான் இவன் வரான். பட் இவளுக்கு வந்து என்னன்னா தன்னுடைய பிரியன் ஷர்வீலகன் இவன் எதுக்கடா இங்க வந்திருக்காங்கிற மாதிரி ஒரு இது. ஸோ கஸ்மின் பம் என்ன விஷயமா நீ இங்க வந்திருக்க அப்படின்னு கதையிஷ்யாமி சொல்றேன். ஸோ கதையிஷ்யாமி சொல்றேன், இது சானுராகம் அந்யோன்யம் பஷ்யதா, ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் தேர் எக்ஸ்சேஞ்சிங் கிளான்சஸ். அப்போ வந்து இங்க வந்து இவ சொல்றா, வசந்த சேனா சொல்றா, சிரயதி மதனிகா, ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாளே ஓ, த
கஸ்மின்னு கலூசா, எங்க இருக்காயோ, எங்க போயிட்டாயோ அப்படிங்கிற மாதிரி. கதமேஷா கேனாபி புருஷகேன சக, அப்போ அதுக்கப்புறம் கவாக்ஷேன திருஷ்டுவா, ஜன்னல் வழியா பார்த்துட்டு சொல்றா, கதமேஷா கேனாபி புருஷகேன சக மந்திரயந்தி திஷ்டதி, இவ வந்து டாக்கிங் டு சம் மென் மேன், யார் இது அப்படின்னு பார்க்குறா. யதா அதிஸ்னிக்தயா நிஷ்சல திருஷ்டியா ஆபிபந்தி இவ ஏவம் நித்யாயதி ததா தர்க்கயாமி, இவ வந்து என்ன ரொம்ப அதிஸ்னிக்தயா, ரொம்ப ஒரு அதி பிரேமத்தோடு கூட நிஷ்சல திருஷ்டியா, ரொம்ப ஒரு சலனம் இல்லாத, அதாவது சலனம் இல்லாத திருஷ்டி அப்படின்னா அப்படியே ஸ்டெடியாக அவனையே நோக்கின்னு இருக்கா, பார்த்துட்டு இருக்கா, அப்படி ஆபிபந்தி இவ, ஆமாம் அப்படியே கண்ணாலேயே தேர் எக்ஸ்சேஞ்சிங் கிளான்சஸ், அப்படி நித்யாயதி ஒரு ஃபிக்ஸ்டு ஒரு இதில் திருஷ்டியோடு இருக்கிறா. ததா தர்க்கயாமி, ஸோ நான் இப்படி வந்து சஸ்பெக்ட் பண்ணுறேன், என்ன ஏஷக சக ஜனக ஏனாம் இச்சதி அபுஜிஷ்யாம் கர்த்தும், ஸோ வந்து ப்ராபப்ளி இந்த மேன் இருக்கானே இவன் வந்து ஹி வாண்ட்ஸ் டு ரிலீஸ் மதனிகா, அபுஜிஷ்யாம்னா அந்த இதுலேருந்து வெள்ளை கொண்டு வரத்துக்கு, இந்த தாசியிலேருந்து வெள்ளை எடுத்துன்னு வரத்துக்கு இவன் வந்திருக்கான். தத் ரமதாம் ரமதாம், பண்ணட்டோம் லெட் தம் என்ஜாய்ங்கிற மாதிரி. மா கஸ்யாபி பிரதி பிரீத்தி சேதக பவது, அவளுடைய பிரீத்திக்கு சேதக, லெட் தேர் நாட் பி எனி இன்டரப்ஷன் இன் தேர் கான்வர்சேஷன் ஆர் தேர் ஆர் இன் தேர் எக்ஸ்சேஞ்சிங் கிளான்சஸ். ந கலு ஷப்தா பைஷ்யாமி, ஸோ ஐ வில் நாட் கால் ஹர் நவ் அப்படிங்கிறா. உன்னே வந்து மத, இப்போ வந்து சீன் வந்து இங்கே இவ உள்ள ஜன்னல் வழியாக இவா ரெண்டு பேரையும் பார்க்குறா, இங்கே வாசலில் இவா ரெண்டு பேரும் பேசிட்டுருக்கா. ஷர்வீலக கதைய சொல்லு, உன்னை ஷர்வீலக சசங்கம் திஷக அவலோகயதி, ஒரு டவுட்டோட எல்லா சைடையும் அவன் பார்க்குறான், ஏன்னா அவன் இப்போ இந்த திருட்டை பற்றி சொல்ல போகிறான். சர்வீலக கிண்ணு இதம் சசங்கஹெவ லட்சியத்தை, என்னவோ ஒன்று உறுத்தின்னு இருக்கே, ஏதோ ஒரு டவுட்டோடு இருக்கியே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறா. உன்னை வந்து சர்வீலகன் சொல்கிறான், வக்ஷேத்வாம் கிஞ்சித் ரகசியம் தத் விவக்தமிதம், ஸோ உனக்கு வந்து உங்ககிட்ட ஐ ஹாவ் டு ஷேர் ரகசியம், இது வந்து விவக்தமிதம், இது ஏகாந்த ஸ்தானம் தானே, இது இங்கே வந்து ஐ கேன் டெல் த இது இல்லையா, விஷயத்தை இல்லையா அப்படிங்கிறான். அதைக்கும் பர சொல்லு நீ பரவாயில்ல. ஆ என்ன புரியல காமாட்சி? ஏகாந்த ஸ்தலம் தானே அப்படிங்கிறா. அதக்கிம் வேற என்ன சொல்லு, தைரியமா சொல்லு அப்படிங்கிறா. கதம் கதம் பரம ரகசியம் தத்ன ஸ்ரோஷியாமி, உன்னை இவ வந்து ஏதோ ரொம்ப பரம ரகசியம்ங்கிறானே, சரி லெட் மீ நாட் லிசன், அவ ரெண்டு பேருக்குள்ள ஏதோ நான் எது இதை கேட்கணுங்கிற மாதிரி. மதனிக்கே இல்ல, அவ ஜன்னல்லேருந்து பாக்குறா இல்லையா, அப்ப அவ காதுல விழருது, அவ ஒட்டு கேட்கல, அதுவா வந்து விழருது காதுல, நான் கேட்கலங்கிறான். ஏதோ அப்பா அம்மா கிட்ட சொல்ற எக்ஸ்கியூஸ் மாதிரி, என்னது கதம் பரம ரகசியம், அவ வந்து திருப்பி கேப்பா நம்மள, ஏன் பாடம் படிக்கிறது மட்டும் அது டைரக்டா கத்தும் போது காதுல ஏன் விழ மாட்டேங்கிறது, அப்ப புத்தி வேற எங்கயோ இருக்கு. ஓகே, சஞ்சலம் ஹி மனகிருஷ்ண இல்லையா, கதம் பரம ரகசியம் தத்ன ஸ்ரோஷியாமி, என்ன பரம ரகசியம் நான் அதை கேட்கல அப்படிங்கிறாயோ. உன்னை ஷர்வீலகன் மதனிகே கிம் வசந்தசேனாம் வசந்தசேனா மோக்ஷதி துவாம் நிஷ்கிரயேன, நான் வந்து இப்போ உனக்கு உன்னை வந்து வாங்கணும்னு வந்திருக்கேன் பைசாவை கொடுத்து, வசந்தசேனா உன்னை ரிலீஸ் பண்ணுவாளா அப்படின்னு கேட்கலாம். இவ உடனே வசந்தசேனா, கதம் மம சம்பந்தினி, ஏதோ கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறா, ஸ்டில் அவ காதை மூடிக்கலையே, அங்கே வசந்தசேனான்னு இவ பேர் ஏதோ துணிக்கிறது. கதம் மம சம்பந்தினி கதா, ஏதோ என் பேர் கேட்குற மாதிரி இருக்கே. தத் ஸ்ரோஷ்யாமி அனேன கவாக்ஷேன அபவாரித சரீரா, அபவாரித சரீரானா தன்னோட ஒரு மறைந்துண்டு மறைந்து கொண்டு கேட்கிற மாதிரி, தன்னுடைய சரீரத்தை மறைச்சிக்கிறானா ஒழிஞ்சிக்கிறது மாதிரி, ஒழிஞ்சுண்டு கேட்குறேன் இந்த ஜன்னலோரமா அப்படிங்கிறா, ஏதோ என் பற்றி ஏதோ இருக்கே அப்படின்னு. சர்வீலக பணிதா மயா ஆர்யா, ஒரு தடவை ஆர்யாவானவள் என்னிடம் சொல்லப்பட்டாள், என்ன அப்படின்னா, ததோ பணதி எதி மம ஸ்வச்சந்தக
ததா வினா அர்த்தம் சர்வம் பனி பரிஜனம் அபுஜிஷ்யம் கரிஷ்யாமி. என்கிட்ட இஃப் ஐ ஹாவ் த லிபர்ட்டி, ஸ்வச்சந்தம்ங்கிறது எனக்கு அந்த உரிமை ஒரு எனக்கு அந்த லிபர்ட்டி இருந்தது அப்படின்னா, ததா வினா அர்த்தம் பைசா இல்லாமையே இங்கே இருக்கிற அத்தனை பரிஜனங்களையும் நான் வந்து அபுஜிஷ்யம் கரிஷ்யாமி, ரிலீஸ் பண்ணிவிடுவேன். அத சர்வீலக குதஸ்தே ஏதாவான் விபவ ஏன மம ஆர்யா சகாஷாத்து மோசயிஷ்யசி. உங்ககிட்ட வந்து இவ்வளோ பைசா எங்கே, பை விச் யூ கேன் யூ வில் ரிலீஸ் மீ ஃப்ரம் வசந்த சேனா, வசந்த சேனாலேருந்து என்னை வந்து நீ ரிலீஸ் பண்ணணும்னா உங்கள்கிட்ட பைசா வேணுமே, உங்கள்கிட்ட பைசா கிடையாது அது எனக்கு தெரியுமே அப்படிங்கிறா. உடனே வந்து இவன் வந்து சர்வீலக்கன் சொல்கிறான், தாரித்ரேன அபிபூத்தேன த்வத் ஸ்னேகானுகதேன ச அத்ய ராத்திரௌ மயா பீரு த்வதர்த்தே சாகசம் கிருத்தம். ஹே பீரு, அதாவது ரொம்ப இப்போ வந்து நீ ஒரு மாதிரி இதுவாக இருக்க, அப்படி இருக்கிற நீ தாரித்ரேன அபிபூத்தேன என்னா ஐ வாஸ் ப்ரெஸ்டு பை மை இது பாவர்ட்டி, என்னால் வந்து அபிபூத்தம் நான் வந்து ட்ரபிள்டு பீடிதம் எதனால் அப்படின்னா தாரித்ரேன என்னோடய தரித்திரத்தாயினால், பட் நான் எப்படி இருக்கேன் தோ ஸ்னேகானுகதேனச்ச நான் தாரித்ய ஸ்தித்தியில் இருந்தாலும் உன்கிட்ட ஒரு ஸ்னேகபாவத்தோடு இருக்கேன், அதனால் அத்திய ராத்திரோ இன்னைக்கு ராத்திரி அதாவது முந்தைய நாள் நடந்தது சொல்கிறோம், தொதர்த்தே சாகசம் கிருதம், உனக்கோசரம் ஒரு சாகசமானது செய்யப்பட்டது, சாகசம்ங்கிறது இங்கே சௌரியம் கிருதம் செய்யப்பட்டது அப்படிங்கிறா. பிரசன்னா அஸ்ய ஆக்ருதி, உன்னை வசந்த சேனா பார்க்குறா, பிரசன்னா அஸ்ய ஆக்ருதி சாகச கர்மத்தையா புனக உத்வேஜனியா. இவன் நன்னா தான் இருக்கான், பிரசன்னான்னா ஹீ ஹேஸ் அ ப்ளீஸிங் லுக்கு, பட் ஏதோ ஒரு சாகசம் பண்ணதுனால ஒரு மாதிரி ஒரு பயத்தோடு இருந்துட்டுருக்கான், ஒரு உத்வேஜனம்னா ஒரு அஜிடேட்டடாக இருக்கான் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறான். உடனே மதனிகா சொல்கிறா, ஷர்வீலக ஸ்திரீ கல்யவர்த்தசிய காரணேன உபயமபி சம்சயே வினிக்ஷிப்தம் அப்படிங்கிறான். இது வந்து ஈஆர்சியாக போட்டுக்கோங்கோ, ஸ்திரீ கல்யவர்த்தசிய கல்யவர்த்தம்னாலே ஒரு ட்ரிவியல் மேட்டர், இந்த ஸ்திரீக்கோசரம் எனக்கோசரம் அதுக்கோசரம் உபயமபி சம்சயே வினிக்ஷிப்தம், உன்னுடைய ரெண்டுத்தையுமே நீ ஒரு டவுட்டில் போட்டுட்டியா அப்படின்னா, ரெண்டுத்தையுமே அப்படின்னா உன்னுடைய சரீரம் அதுக்கப்புறம் உன்னுடைய சாரித்திரியம் அது ரெண்டுத்தையுமே நீ க்வெஸ்டின் வர மாதிரி பண்ணி விட்டுட்டியா அப்படிங்கிறான். ஏதோ ஆமாம் எதையோ ஒன்றத்தை வந்து நீ தப்பு பண்ணதுனால தான் நீ இந்த மாதிரி கன்ஃபஸ் பண்ணுற, அது கூட வந்து யாரும் இல்லாத இடத்துல விவிக்தம் தேசமாக என்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு நீ பண்ணிட்டு இருக்கிற, பட் இந்த உன்னுடைய காரியமானது ஹோப் அது வந்து இட் டசன்ட் டச் யுவர் உன்னுடைய சரீரத்தையும் மலினம் பண்ணாததாக இருக்கணும், உன்னுடைய சாரித்திரியத்தையும் மலினம் பண்ணாததாக இருக்குமா கிம் கிம் என்ன அப்படிங்கிறான். அதாவது உபயம் அப்படிங்கிற இடத்துல அவனுக்கு அது புரியலை, அவள் சொல்கிறா சரீரம் சாரித்திரம் ச, உன்னுடைய சரீரத்தையும் சாரித்திரத்தையும் மலினம் பண்ணாத ஒரு சாகசத்தை தானே நீ பண்ணியிருக்க அப்படிங்கிறான். உடனே அப்படிங்கிறா அவோ, அதுக்கு வந்து இவன் வந்து சொல்கிறான், அபண்டிதே சாகசே ஸ்ரீஹி பிரதிவசதி. ஏ விஷயம் தெரியாதவளே, ஸ்ரீஹி சாகசே பிரதிவசதி, சாகசம் செய்வதில் தான் ஸ்ரீயான லக்ஷ்மியானவள் வசிக்கிறாள் அப்படிங்கிறான். சர்வீலக அகண்டித சாரித்ரோ அசி தத் ந கலு த்வயா மம காரணாத்து சாகசம் குர்வதா அத்தியந்த விருத்தம் ஆச்சரித்தம். ஸோ வந்து அகண்டித சாரித்ரோ அசி, இப்படி நீ வந்து முன்னாடி வந்து கண்டித சாரித்திரனா இல்லாமல் இருந்த ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக இருந்த நீ இன்னைக்கு வந்து எனக்கோசரம் நீ வந்து அதுக்கு அத்தியந்த விருத்தம் ஆச்சரித்தம் அதுக்கு ஆப்போசிட்டாக எல்லாமே பண்ணிட்டேன், இதுக்கு முன்னாடி யூ ஹவ் நாட் டன் எனி திங் இல்லீகல், தப்பாக நீ ஒரு விஷயத்தையும் இதுக்கு முன்னாடி பண்ணலை, பட் மம எனக்கோசரம் இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படிங்கிறான். அதுக்கு சர்வீலகன் சொல்கிறான், அது என்னன்னு அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.